நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நெக்ஸ்ட் கிருஷ்ணா, ராதாகிருஷ்ணா அவங்க பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா நான் ராதாகிருஷ்ணா பேசுறேன். ஐயா ஒரு சின்ன கேள்வி, இது வந்து நான் நம்ம ஞானத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சும்மா லைட்டா தான் சொல்லுவேன், நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப பேசுறேன்னா அவன் ஓடிடுறாங்க, அவங்களுக்கு சொல்றது எதுவும் இல்ல. ஆனா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறவங்க வந்து கேக்குற கேள்வி என்னன்னா, சில சமயத்தில் புறத்துல அடுத்தடுத்து தோல்வி வரும்போது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அது ஃபெயில், திருப்பி திருப்பி பண்றப்ப அடுத்தடுத்து அகத்துல முரண் ஏற்பட்டுகிட்டே இருக்கு, அதை எப்படி சமாளிப்பது என்ன செய்வதுன்னு ஒரு எளிய முறையில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல எப்படினாலுமே நீங்க புறத்தோல்வி வந்து அகத்தை பாதிக்கத்தான் செய்யும், பாதிக்கிறது இயற்கை, பாதிக்காம இருக்கணும்னு நினைக்காது. அந்த புறத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மனசை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடாதுங்க, எல்லா பிரச்சனைகளையும் மனசை பாதிக்கத்தான் செய்யும். அதனால நம்ம ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாம இருந்துக்கிடணும்னு சொல்லி முயற்சி பண்ண வேண்டாம், இந்த பாதிப்பு வராத அப்படி பாத்துக்கிடணும் நம்ம நல்லா வச்சுக்கிடணும்ட்டு ஒரு முயற்சி பண்ண வேண்டாம். அந்த பிரச்சனை வந்து சரியா இல்லாதனால தானே அந்த பாதிப்பு ஏற்படுது. அப்ப அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, எப்படி இந்த தப்பு வராம பாத்துக்கிடுறது, எதனால அந்த தப்பு ஏற்பட்டது, எதனால தோல்வி ஏற்பட்டது புறப்பிரச்சனையே மறுபரிசீலனம் பண்ணிடும். அகத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து மறுபரிசீலனம் பண்ண வேண்டாம், அது இயற்கைன்ட்டு எடுத்து. சரிங்க சரிங்க. இப்ப அதுல என்ன அதே க்வெஸ்சன் கொஞ்சம் என்னன்னா, அவங்களுக்கு என்னன்னா திருப்பி ஒரு ஃபெயில் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குல்ல, அப்பவும் கண்டினியூஸாவே நம்ம புறத்துல மட்டுமே எப்பவும் ஒரே ரூல் தான், நீங்க அகத்தை ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிற ரூலுக்கு வந்துருங்க. புறத்துல நீங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி புறத்தை இன்னும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்றதுக்கு பாருங்க. ஒரு தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னா அதே தோல்வியை திருப்பி சந்திக்காத அளவுல, அதே ஒரு பிரச்சனைய ஏற்படாத அளவுல புறத்தை எந்த அளவுக்கு சரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல நீங்க திருப்பி திருப்பி கூட பண்ணுங்க, அதனால தப்பு இல்லை. அகத்துல வந்து இது இயற்கைன்னு எடுத்துடுங்க, அகத்துல வருது, வராம இருந்தா நல்லதுதான், ஆனா வருது, என்ன செய்ய முடியும், அது நம்முடைய இயற்கை அது, அதனால அந்த இயற்கையை குறைச்சலாம். அதப்பதான் வருத்தப்படுற மாதிரி நம்முடைய இயற்கை இருக்குது, அதுதான் நம்முடைய இயற்கைன்னு எடுத்தது. மனப்பூர்வமா உங்களுடைய பலகீனத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கணும், அந்த பலகீனம் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு வில் பவரோட இருக்கணும்னு எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதில்ல. சரிங்க சரிங்க, புரியுது புரியுதுங்க. அப்படியே ஏத்திக்கிட்டு புறவு வேலையில மட்டும் கவனத்தை அங்கதான் இருக்கணும், அங்கதான் இருக்கணும். அதுல ஏதாவது சரி பண்றதுக்கு ஸ்கோப் இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா உங்களை ஆனா என்னன்னு சொன்னா அவங்கள மனப்பூர்வமா ஏற்றுக்கிறதுனால நீங்க சஃபரிங்லே இருப்பீங்கிற மாதிரி உங்களை பிளஸ் பண்ண மாதிரி அர்த்தம் இல்ல. அது உண்மையிலே நீங்க உங்களை மனப்பூர்வமா ஏற்றுட்டீங்கனாலே அது ரொம்ப சீக்கிரமா உங்களை விட்டு போயிடும். ஓகே புரியுது புரியுது, ரொம்ப நன்றி ஐயா. சரி சரி.